இல்ல படம் வந்து மலைவாழ் மக்களை பத்தி படம் எடுத்துட்டாங்க एक्चुअली மலைவாழ் மக்கள் எப்படி டாக்டர் அந்த ஆஸ்பத்திரி வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அத பத்தி எடுத்துட்டாங்க பொதுவாவே மலைவாழ் மக்கள் யாரும் கண்டுக்கிறது கிடையாது புதுசா காமிச்சிருக்கானு வெச்சுக்க அவ்வளவுதான் அப்புறம் ஹாஸ்பிடல் டாக்டருக்கு அதிகமா யாரும் விரும்பறது கிடையாது மலைவாழ் அங்க போய் ஃபெசிலிட்டிஸ் எதுமே இருக்காது சோ அங்க யாருமே போக மாட்டாங்க அதனால சோ எல்லாம் சுத்தி பார்க்க போறாங்களே தவிர யாரும் சேவை செய்யறாங்க போறது கிடையாது ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவங்க மலையில இருந்து கீழ வரணுக்கு எத்தனை உயிர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 50 100 உயிராத அங்க போகுது அத தடுத்து நிறுத்தணும்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இறங்கி போவாங்க போய் வர்க் பண்ணனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஒரு சேவை செய்யணும் மக்களுக்காக போய் எங்களுக்கு பிடிச்ச காட்சி கிளைமாக்ஸ் தான் ஆமா டாக்டர் கிளம்பி போறாங்க एक्चुअली அதுல என்னன்னா புதுசா ஒரு டாக்டர் அவங்க அவங்க என்னத்தலயே கொண்டு வராங்க அதுதான் கிளைமாக்ஸ் அங்க உள்ள ஜனங்களை யார் காப்பாத்துவா இல்லையே ஒரு பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை உயிர் பழைக்க கஷ்டமாக இருக்குது அந்த டைம் எல்லாம் உங்களுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்க அதனால அந்த ஊருக்கு டாக்டர் வேணும்ட்டு சிட்டிலேருந்து டாக்டர் போகிறாங்க அதுதான் இல்லை இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இப்போ வந்து டாக்டர் எப்படி அவசியம் அதை குறித்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபேமிலியாக பார்க்கலாம் ஒரு இதுவும் கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் ஆமாம் அப்படி இல்லை இன்றைக்கி வந்து டாக்டருங்க எவ்வளோ அவசியன்றதை பற்றி சொல்லி அந்த கருத்து நல்லா இருக்குல்ல எல்லாமே பிடிச்சிருக்கு அந்த ஒரு குழந்தை ஒன்று இறந்துடும் அது நல்லாயிருக்கு அந்த படத்துலேயே ஒரு இது சொல்லியிருப்பாங்க ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உரம் எதுவுமே போடாமல் தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாருமே உரம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனாலேயே அந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்று வர ஆரம்பிச்சிருச்சு அந்த படத்தை எதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த காலத்தில் டாக்டர் தேவைப்படுறாங்க அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாடுன்றது அந்த மலையில் வாழ்கிற அவங்களுக்கு அந்த அதை தான் அவங்க நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் அந்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக டாக்டர்ஸோட இது தெரியாது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது மலையை அங்கே வந்து ஒரு டாக்டருக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே ஸோ அதை தான் கிளியராக அவங்க வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க டாக்டர் அது ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்துச்சு அவங்களால அவங்களுக்கு டாக்டர் அவ்வளோ தேவைப்படுறாங்க பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க முதல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் மேபி நாளைக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஐ திங்க் நல்லா ஒரு சான்சஸ் யா மேபி சிட்டியில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக தெரியாது பட் ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு ஐ திங்க் இட் ஷுட் பி சூப்பராக இருந்துச்சு படம் எல்லாரும் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக என்ன ஸ்டோரினா வில்லேஜில் இருக்கவங்களுக்கு வந்து அடிப்படையாக டாக்டர் வசதியெல்லாம் எதுவும் ஃபெசிலிட்டி இருக்காது எல்லாமே வந்து இப்போது நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் இல்லை அதுவும் அடிப்படையான முக்கியமான ஒன்று வந்து டாக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களுக்கு அந்த அவசியம் அது கிடைக்கணுங்கிறது தான் மெயின் கோர் கான்செப்டாக எடுத்திருக்காங்க படத்தை இதில் வந்து ஓகே தர்ஷனோட நடிப்பு மஹிமாவோட நடிப்பு எல்லாருமே சூப்பராக இருக்காங்க தர்ஷன் வந்து அந்த ஃபேமிலி அந்த அந்த வில்லேஜில் இருக்க ஒரு கேரக்டராகவே மாறிட்டாருன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி கோர் கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது பேசிக்காக என்னென்னா அத்தியாவசியமான இருக்கிறதே வந்து டாக்டர் தான் இருக்கணும் இல்லையா ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபீவர் வந்தாலுமே எது வந்தாலுமே அங்கே வந்து அவ்வளோ எடுக்க முடியாது ஸோ டாக்டர் இருந்தால் தான் அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு பேசிக்காக வந்து பார்க்க முடியும் நமக்கும் க்யூர் ஆகும் ஸோ அதுவும் அந்த ஃபெசிலிட்டிஸே இல்லைங்கும்போது அந்த கோர் கான்செப்டாக தான் வச்சு எடுத்திருக்காங்க படத்தை படம் மொத்தமாக இந்த நாட்டுக்கு தேவை தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப சீன் வந்து ஒரு டேப்லெட்டு கொடுத்துருப்பாங்க டேப்லெட் கொடுத்துருக்கும்போது அந்த டேப்லெட்டை வந்து தேடிகிட்டே இருப்பாங்க ஸோ தேடிகிட்டே இருக்கும்போது டேப்லெட் வந்து கிடைக்காது அந்த பையனுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கும் போது கிடைக்கவே கிடைக்காது அந்த டேப்லெட்டு அந்த இன்னொரு குழந்தை அந்த குழந்தைக்கு நாலேஜே இருக்காது ஸோ அது அவேர்னஸே இருக்காத போது அந்த குழந்தை எடுத்து இப்போது கடையிலலாம் கிடைக்கும்ல சின்ன சின்ன சாக்லேட்டு ஆமாம் மிட்டாய் மாதிரி நினச்சி அந்த டேப்லெட்டை எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணிடும் அந்த குழந்தை ஸோ So அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு tablet தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா कंज्यूम பண்ணும்போது அது வந்து अफेக்ட் ஆயிருச்சு அந்த குழந்தைக்கு சோ அந்த பேசிக் knowledge இருக்கணும்ங்கிறது ஒரு கோர் கான்செப்ட்டா எடுத்துக்கலாம் மலைவாழ் மக்களுக்கு நம்ம மெடிக்கல் வசதி இல்ல அப்படிங்கறத பத்தி தான் பேசிருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இது பண்ணிருக்காங்க எடுத்துட்டாங்க எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது தர்ஷன் நல்லா நடிச்சிருக்காரு அவங்க ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க மத்த எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணிருக்காங்க ஒரு drama